குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக ஸ்ரீநகர் மற்றும் பாடி. தொடர் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைப்பிள்ளையாறு தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக ராஜவாய்க்கால் மூலம் போடி பகுதியில் உள்ள ஏராளமான கண்மாய் குளங்களுக்கு செல்லும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பெய்த கனமழை காரணமாக அரசு பள்ளியில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் மாணவர்கள் ஆசிரியர்கள் அவதியடைந்தனர். ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. இதனால் அரசு பள்ளியின் வகுப்பறைகளுக்கு செல்லும் வழியில் மழைநீர் தேங்கியது. நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அதிகாரிகள் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக உடுமலைப்பேட்டையில் 11.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நேற்று மாலை முதல் பரவலாக கனமழை பெய்தது. அதில் திருப்பூரில் 9.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மழை பெய்வது நின்றதால் தண்ணீர் வடிந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அணைப்பகுதியில் 14 மில்லிமீட்டரும் தேக்கடியில் 13 மில்லிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 326 கனஅடியிலிருந்து 1719 கனஅடியாக உயர்ந்துள்ளது. தமிழகத்திற்கு 456 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உயர்ந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே உள்ள கண்மாயிலிருந்து வெளியேறும் தண்ணீரில் இளைஞர்கள் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். கழுங்குப்பட்டியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கண்மாய் உள்ளது. தொடர் மழை காரணமாக அந்த கண்மாயிலிருந்து உபரி நீர் வெளியேறி வருகிறது. அதில் மீன்களும் துள்ளி வருகின்றன. அதனை மகிழ்ச்சியோடு சிறுவர்களும் இளைஞர்களும் பிடித்து விளையாடுகின்றனர். கொடைக்கானலில் விட்டுவிட்டு பெய்து வரும் மழை காரணமாக அங்குள்ள வெள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கடந்த சில நாட்களாக மலைப்பகுதிகளில் உள்ள ஓடைகள் அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் நகரின் முகப்பில் உள்ள வெள்ளி அருவியில் தண்ணீர் சீராக கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் அருவிக்கு முன்பாக புகைப்படம் எடுத்து இயற்கை அழகை கண்டு ரசித்துச் செல்கின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் கவியருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிந்து வருவதால் ஆழியார் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அங்குள்ள கவியருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் தடுப்பு வேலிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கு வருபவர்களை ஆழியார் வனத்துறை சோதனை சாவடியிலேயே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புகின்றனர். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக ஸ்ரீநகர் மற்றும் பாடி.